ஹாய் விவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். கண்டன ஆர்ப்பாட்டத்தின் பொழுது அண்ணாமலை மீது செருப்பு வீச்சு தாக்குதல் நடத்திய பொதுமக்கள், தலைத்தெறிக்கை ஓடிய அண்ணாமலையால் பரபரப்பு. வாங்க, அது என்ன தகவல்கள்னு விரிவாக பார்ப்போம். அதாவது, கோவையில் திமுக அரசை கண்டித்து பாஜக தலைவர் அண்ணாமலை தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பாஜக தொண்டர்களை கைது செய்தல், பெட்ரோல் கொண்டு வீசுதல், ஆர் ஆசாவின் கருத்து உள்ளிட்ட சம்பவங்களை கண்டித்து பாஜக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் வானதி சீனிவாசன் உட்பட பாஜக மூத்த தலைவர்கள் பலரும் கலந்து கொண்டனர். இதில் பேசிய அண்ணாமலை அவர்கள், 18 கோடி மக்களுக்கு ஏற்பட்ட அநியாயத்திற்கே தான் இங்கு வந்திருக்கின்றோம். 10 ஆண்டுகள் காத்திருந்து வீரவசனம் பேசிய முதல்வர் ஸ்டாலின் கலவரத்தை யார் செய்தார்களோ அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. தமிழகத்தில் எஸ்பிபியை சேர்ந்த 11 பேரை கைது செய்துள்ளார்கள். முதலமைச்சர் அவரே மாலை போட்டுக்கொண்டு நான் தான் கடவுள், நான் தான் கடவுள் என்று சொல்லி காரில் உட்கார்ந்து செல்கின்றார். தமிழகத்தில் 110,000 பேர் மதுவுக்கு அடிமையாக உள்ளார்கள். அவர்களை வெளியில் கொண்டு வரதான் பாஜக உதவி செய்கின்றது. பரம்பிக்குளம் அணையில் இருந்து 6 டிஎம்சி தண்ணீர் வீணாக செல்கின்றது. திமுக அமைச்சர்களுக்கு முதுகு வளைந்துதான் இருக்கும். அவர்களின் முழு வேலையை மக்களின் வரிப்பணத்தை சுரண்டுவதுதான். 99% காவல்துறையினர் நல்லவர்கள்தான். எங்கள் மீது கை வைத்த காவல்துறையினர் இந்த புனிதமான உடையை மாற்றிக்கொள்ள வேண்டும், இல்லையென்றால் மாற்றப்படுவீர்கள் என்று காவல்துறையினருக்கு மிரட்டல் விடுத்தார் அண்ணாமலை. இதனால் முதலமைச்சர் ஸ்டாலின் பற்றி அவதூறாக பேசிய அண்ணாமலை மீது அங்கிருந்த பொதுமக்கள் சிலர் செருப்புக்களை வீச முற்பட்டதாகவும், அவரை மோசமான வார்த்தைகளால் திட்டியதால் அங்கு சற்று நேரம் பரபரப்பாக காணப்பட்டது. இதனால் பாஜகவினர் அங்கிருந்து அவசரமாக கிளம்பி சென்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.